பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலேம் ஆமேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இரயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே டான் டிவி நேர்களே ஹோலி மேரி சேனல் பார்வையாளர்களே இந்த திருப்பலியானது விசேதமாக உங்களுக்காகவும் உங்கள் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது இன்றைய நாளிலே திருச்சபையானது புனித ஃப்ரான்சிஸ் சேல் அவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய பிறநாளை கொண்டாடுகின்றது இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புனிதரை தந்தமைக்காக இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுவதோடு எங்கள் கருத்துக்களையும் மௌனமாக சமர்ப்பிப்போம் இந்த நாங்கள் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடு கலந்து கொள்ளும் பொருட்டு எங்களுடைய பாவநிலையை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதுதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் சபிப்போமாக விரைவா ஆயரான புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லோருக்கும் எல்லாம் ஆகிட திருவிழமானீர் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக உன்னோடு வாழ்ந்து ஆட்சி செயலங்கள் ஆண்டவரும் உமது திருமணமாகிய கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமீன் நீயே என் மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயனாக இருப்பாய் சாமுபேல் இரண்டாம் நூலிலிருந்து இன்றைய வாசகம் அந்நாள்களில் இஸ்ரேலின் அனைத்து குளங்களும் எபிரோனுக்கு வந்து தாவிதிடம் கூறியது நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள் சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர் நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய் நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் இஸ்ரேலின் பெரியார்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திரிப்பொழிவு செய்தனர் முப்பது வயதில் அரசரான தாவீது நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் எபிரோனில் தங்கி ஜூதாவை ஏழு ஆண்டுகள் ஆறு மாதங்களும் பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் ஜூதாவை முப்பத்து மூன்று ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார் அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபுசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி நீரிங்கே வர முடியாது பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்பிடித்து விடுவார்கள் அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர் இருப்பினும் தாவீது சியோன் கோட்டையை கைப்பற்றினார் அதுவே தாவீதின் நகர் தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார் இது நம்மாண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி உங்கள் பதிலுரையாக என் வாக்கு புரளாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் வாக்கு புரளாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் வாக்குப் புரளாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் முற்காலத்திலும் பற்று மிகு அடியார்க்கு நெற்காட்சி தந்து கூறியது வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன் மக்களின் நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன் என் வாக்கு பிறாமையும் திறன்பும் அவனோடு இருக்கும் என் நூலி என் தாவிதை கண்டுபிடித்தேன் என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும் அவன் கை கடல் வரைக்கும் அவன் வழக்கை ஆறுகள் வரைக்கு மட்ட செய்வேன் என் வாக்கு பிறளாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி அல்லூயா அல்லுயா நம்முட்பதாகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் அல்லுயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மாட்கு எழுதிய நட்சத்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு நன்றி அக்காலத்தில் ஜெருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல் செபுள் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வளியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் தூய ஆவியாரை பளிந்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நச்சை தேம் கிறிஸ்துவேட்காரங்கள் பிரேயசுவேல் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே திருச்சபையானது புனித பிரான்சிஸ் டி டிசேல் அவரை நினைவு கூர்ந்து பெருநாளாக கொண்டாடுகின்றது இந்த புனிதர் யார் என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அவர் ஒரு ஆயர் அவர் ஆயத்துவ பணியிலே கிட்டத்தட்ட இருபது வருஷம் அவர் ஆயராக பணியாற்றியவர் அவருடைய பிறப்பை பார்க்கின்ற பொழுது பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இறந்தவர் அதாவது அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மொத்தமாக ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் இருந்தது அதிலே முப்பத்தஞ்சு வயசில் அவர் ஆயரானார் முப்பத்தஞ்சு வயசில் ஆயராகி இருபது வருஷம் இந்த ஆயத்துவ பணி செய்தார் எனவே அதான் அவருடைய முக்கியமான பணியாகவும் முக்கியமான காலகட்டமாகவும் இருக்கிறது இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம் என்னென்று சொன்னால் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஃப்ரான்ஸில் ஆனால் அவர் ஆயராக இருந்தது ஜெனீவாவில் ஜெனீவா வந்து சுவிஸ் நாட்டில் இருக்குது சுவிஸ் நாட்டில் மிகப்பெரிய ஒரு நகரம் இந்த ஜெனீவான்றது உங்களுக்கு தெரியும் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அங்கே தான் பெரும்பாலும் நடக்கும் அங்கே தான் முக்கியமான சர்வதேச அமைப்புகள் எல்லாம் அங்கேதான் இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட ஒரு பிரபல்யமான இடத்தில் அவர் ஆயராக பணியேற்ற பொழுது சவால்களும் நிறைய இருந்தது அந்த காலத்தில் அந்த லூத்தரன் சபை கல்வின் சபை போன்றது ஆரம்பித்து விசுவாசிகளை திசை திருப்பினார்கள் கத்தோலிக்க மக்களை புரொட்டஸ்டான் சமயத்துக்கு அவர்கள் அழைத்தார்கள் எனவே இவருக்கு ஒரு மாபெரும் சவால் இருந்தது அந்த மக்களை மீட்க வேண்டும் சரியான போதனையை கொடுக்க வேண்டும் எனவே அவர் நிறைய நூல்களை எழுதினார் அடுத்த நிறைய பிரசங்கங்கள் செய்தார் கத்தோலிக்க விசுவாசத்தை பற்றி திருச்சபையின் படிப்பினைகளை பற்றி அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பிரசங்கங்கள் ஆற்றினார் நிறைய நூல்கள் தான் அவரை ஒரு மாபெரும் புனிதராக நாங்கள் கருதுகிறோம் அது மட்டுமில்லை இவரைத்தான் முதல் முதல் ரோமிலே வைத்து அருளாளர் பட்டம் கொடுக்கப்பட்டது திருச்சாவில் நீங்கள் பார்ப்பீங்க எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள் அருளாளர் பட்டம் எல்லாம் அந்தந்த இடங்களில் தான் கொடுக்கப்படும் உங்களுக்கு தெரியும் கூட கொழும்புல வச்சு தான் கொடுத்தாங்க அருளாளர் பட்டம் நானும் அதுக்கு போயிருந்தேனா ஆனால் இவருக்கு இவர்தான் முதல் முதலால் ரோமிலே வைத்து இவர் ஒரு அருள் நிலையை பெற்றவர் என்ற அந்த பட்டம் முத்திப்பொறு பெற்றவர் என்ற அந்த பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படி ஒரு பிரபலியமானவர் பின்னாளில் நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த ஜோன் பஸ்கோ என்ற இன்னொரு குருவானவர் இவருடைய செயல்பாட்டிலே ஈர்க்கப்பட்டு அவர்தான் இந்த டி சேல்ஸ் செலேஷியன் சபையை ஆரம்பித்தவர் செலேசியன் குருக்கள் துறவிகள் அவருடைய பேராள இளைஞர்களுக்குரிய தொழில் வாய்ப்புகள் இருக்கின்ற மன்றங்கள் இலங்கையிலேயுமே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி டான்போஸ்கோ கேண்டியில் இருக்குது கொழும்புல இருக்குது திருவண்ணாமலையிலேயும் அவர்கள் செய்வதற்கு ஆயத்தங்க ஆனால் முடியலை இப்படி பல இடங்களில் அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு இளம் பிள்ளைகளுக்கு நிறைய ட்ரைனிங் தொலைப்பயிற்சிகள் படிப்புகள் எல்லாம் கொடுக்கின்றார்கள் இந்த இவருடைய பேரில் தான் ஜெலேசியன் எனவே இப்படி பல்வேறு தரப்பினருக்கும் அவருடைய சேவை சென்று இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட புனியர் தந்தமைக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறி தொடர்ந்து இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம் ஆண்டவரே அனைத்து நிறைவாழ்த்த பெருவீராக ஏனெனிலும் அது வல்லன் நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் விளைவும் மன நிலைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே அனைத்துள்ளே நிறைவ நீர் வாழ்த்த பெருவீராக ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம் துராட்சி செடியும் எனல பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரின் குற்றம் நீங்கள் என்னை கழுவி அறலாம் என் பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தியரலாம் சகோதர சகோதரிகளே நாம் நெருமைப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வில தந்தை ஆகிய இரவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரும் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே புனித பிரான்சிஸின் சாந்தமிக்க உள்ளத்தை தூயாவு எனும் நெருப்பினால் வியத்தகு முறையில் பற்றியேறிய செய்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மீட்பளிக்கும் இப்பளிப்பொருள் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பினால் பற்றி எறிய செய்வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் இருப்பாராகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே துயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சேலமாகும் அழிவுக்குரிய மனிதருக்கும் அது இறைகல்வின் ஆதரவை அளிக்கிறீர் மேலும் அம்மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்துகிறீர் அவர் வழியாக உமது மாண்மை வானது அணிகள் வழிபடுகின்றன உம் திருமண காலத்து மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் கொள்ளையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது வான்படைகளின் கடவுளா ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நின்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மெடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய அர்த்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் முற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் திருமண என்று ஒளியம் புரிய தகுந்தவரிடம் நாங்கள் ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் மங்களை தூயாவியொன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே உலகம் பிறவீருக்கு உமது திருகாவை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய நோயில் இம்மானுவேல் எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திருகாவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும் மேலும் வைத்தலும் என் நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநுடைய ஏற்றறிளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கணித்தாயன புனித மெரியா அவர் கணவர் புனித யோசேப் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்கோந்தராயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தாதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவன் ஆகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமாக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்

மேற்பாகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தவர்களுக்கு முடிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையை கண் உமது திருவிழத்திற்கு ஏற்பாடுக்கு அமைதியை மட்டுமே மனு திருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் செம்மறி பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு இயேசுவின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோம் ஆண்டவரே நேர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நனமடையும் கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம் அளித்திருப்பக்கம் தன்னிலைக்கும் உள்ளாக்காமல் ஒரு பிறவக்கத்தினால் அருளிருந்த ஆமை கிறிஸ்துவின் சரீரம் சபிப்போமாக எல்லாம் வெல்ல இறைவா எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம் நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தினால் மன்னகத்தில் புனித பிரான்சிசின் அன்பையும் பறிவையும் பின்பற்றி வெண்ணக மாட்சியில் பங்கு பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாகவுமை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரச்சி எங்கள் சர்வேசுரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராளே மேன் ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்